கொரோனாவை கட்டுப்படுத்துவதிலே முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய அறிவுறுத்தலின்படி ஆங்காங்கே மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டிருந்தார்கள். நேற்று சென்னையில் முத்தமிழர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கே மரியாதை செலுத்திவிட்டு இன்றைக்கு திருச்சியில் வந்து திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேவைப்படுபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கின்ற இந்த நிகழ்வு, அதேபோன்று இதற்கு முன்பு உணவளித்துவிட்டு அங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கெல்லாம் உணவளித்து விட்டு வருகின்ற நிகழ்வு என்று தொடர்ந்து திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய 3வது ஆண்டு நினைவேந்தலை மக்களுக்கு பயன்படுத்தும் வகையில் அந்த செயல்பாட்டில் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். என்றைக்குமே அவருடைய புகழ் ஓங்கும் ஓங்குக என்கின்ற அளவில் அந்த மன உறுதியோடு இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இயக்கத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். செப்டம்பர்ல இப்ப ஸ்கூல் திறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு சார்? நீண்ட நெடுநாள் பள்ளிகள் திறக்காம இருந்தது, திறக்கப்படலாம் அப்படின்னு மாண்பு முதலமைச்சர் வந்து லாக்டவுன் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் 1வது தேதி வந்து 9, 10, 11, 12 அதற்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருக்கான கூட்டம் நாளைக்கு இருக்கின்றது சென்னையில். அது ஆக அதில் முடிவெடுத்து மாணவர்கள் வரப்போகிறார் என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடங்கள் எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும், அங்கே இருக்கின்ற நம்மளுடைய டீச்சர்ஸ் அவங்களாம் எந்த அளவுக்கு வேக்சினேட் பண்ணியிருந்திருக்க வேண்டும். நான் முடிந்த வரைக்கும் நான் செல்கின்ற மாவட்டத்திலாம் பள்ளிக்கூடத்திற்கு ஆய்வு மேற்கொள்ளும் போது முதல்ல அவங்கள்ட்ட கேட்கறது இதில் யார் யாரெல்லாம் நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ்ன்னு கேட்பேன், யார் யாரெல்லாம் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்ன்னு கேட்போம். இதை கேட்கும்போது எத்தனை பேர் நீங்கள் வந்து ஊசி போட்டிருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஆய்வு மேற்கொள்ளும் போது முதல்ல அவங்கள்ட்ட கேட்கறது இதில் யார் யாரெல்லாம் நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ்ன்னு கேட்பேன், யார் யாரெல்லாம் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்ன்னு கேட்போம். இதை கேட்கும்போது எத்தனை பேர் நீங்கள் வந்து ஊசி போட்டிருக்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த 2 டோஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நாம் தயார் நிலையில் இருந்தோம் என்று சொன்னாலும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற சிஓஸ் மூலமாக மீண்டும் ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கணும், எல்லோரும் உள்ளபடியே எல்லாருமே ஊசி போட்டாங்களா இல்லை அது தேவைப்படுமா என்பதெல்லாம் அறிந்து மாண்பு முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று அந்த ஆஸ்திரிய பெருமக்களுக்கு நாம் வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கும் விதமாக யார் யாரெல்லாம் ஊசி போடலையோ அவங்களெல்லாம் போட்டு அதையும் தயார் நிலையில் படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் பண்ணுவோம். ஏற்கனவே கடந்த ஆண்டு அதற்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதையும் ரிவ்யூ பண்ணுறோம். அதில் வேறு ஏதாச்சும் நான் மாற்றங்கள் பண்ண வேண்டுமா என்பதை உணர்ந்து அதை கேட்டால் போல் நான் செய்வோம். 10வது மதிப்பெண் தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 9th இருக்கிறத வந்து எடுக்கணும் இல்லாமல் சொன்னாங்க. அப்போ நம்ம முடிவு பண்ணது வந்து 10வதுலேருந்து 6 பாஸ்ங்கிற மாதிரி தான் நம்ம போட போகலாம் சொல்லியிருக்கோம். இன்னும் அது முடிஞ்ச சீக்கிரம் வந்துடுவாங்க. இல்லை ட்ராப் அவுட்ஸ் தான் முழுமையான எங்களுக்கு வரல, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகுது. அது வந்ததுக்கு பிறகு அதற்கு ஏற்றாறு போல் கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை ஏற்கனவே அதுக்கு நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாசணும்னு அது விஷயமாகவும் பேசியிருக்காங்க, பேட்டியும் கொடுத்துருக்குறாங்க. அந்த அவேர்னஸ் கொண்டு வரணும் ஃபஸ்ட் நம்ம மாணவ செல்வங்களுக்கு, ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த உறுதி இருந்துச்சு. அது கண்டிப்பாக அது மாண்பு முதலமைச்சர் கவனத்துக்கு போயிருக்காது. சட்டமன்றம் கூடும் பொழுது அதற்கான ஒரு நல்ல ஒரு இது வரும் தான் எதிர்பார்க்கப்படுது. காரணங்கள்லாம் கொரோனா காலத்தில் இன்றைக்கி வந்து இப்போ யாருமே ஸ்கூலுக்கே போக முடியாத ஒரு நிலைமை, எஜுகேஷன் ப்ராப்பராக இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது, இது ஒரு காரணம். என்ன தான் அது இருந்தாலும் கடந்த நவம்பர் 9வது தேதியிலிருந்து அதற்கான பயிற்சி பேரலாக வழங்கப்பட்டுட்டு இருந்தது சொன்னாலும் அதற்கு ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் தான் அதில் பழைய கணக்கு மாதிரி அவங்க இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த அவேர்னஸ் இல்லாமலே இருந்திருக்கிறாங்க, நீட் இருக்குமா இருக்காது அப்படிங்கிற. அதனால தான் மாசனை கூட 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் வந்து இந்த ஆண்டு நம்ம அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது என்று சொன்னாலும் அதற்கான சட்ட போராட்டங்கள், ஏன்னா நான் வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா அதுக்கான கமிட்டி ஆரம்பித்து அவங்களுடைய கருத்துக்களை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 86,000 பேர்த்துடைய கருத்துக்களை 165 பக்கம் உள்ள ஒரு ரிப்போர்ட் வந்து மாண்பு முதலமைச்சர் கவனத்துக்கு சென்றது. அதற்கான சட்ட போராட்டங்கள் அது பேரலாக நடக்கும். எப்போதுமே நான் மாண்பு முதலமைச்சர் சொன்னது மாதிரி தான், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீட்டில் வந்து விதிவிலக்கு நம்ம விலக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணமாக இருக்குது. பேனர் கட்டை விட்டு கொஞ்சம் வைக்கக்கூடாதுங்கிற ஒரு தலைமை அறிவுறுத்திருந்தாங்க. இப்போ பிற கலைஞருடைய பிறந்தநாளில் கூட நிறைய குறைஞ்சிருக்கு, நீங்கள் என்ன அறிவுறுத்துறீங்க, இனிமேல் அதை எப்படி கிடையாது? டெஃபினட்டாக இது நல்ல கேள்வி. இந்த கேட்டது முதல்ல உங்களுக்கு நன்றி. ஏன்னா மாண்பு முதலமைச்சர் அவர்களும் சரி நம்மளுடைய அமைப்பு செயலாளர்களும் சொல்லியிருக்கிறாங்க, முதல்ல இந்த பேனர் கட்டவுட் வந்து வைக்க மாட்டோம், உயர்நீதிமன்றத்தில் போய் நம்ம சொன்னதே நம்ம தான், அஃபிடேவிட் தாக்கல் பண்ணதே நம்ம தான். அதற்கு ஏதோ நம்ம தாக்கல் பண்ணிட்டோம், ஜெயிச்சிட்டோம், வந்துட்டோம், ஆங்கச்சா வந்துட்டோங்கிறது அதை பின்பற்ற
கூடாது என்பது கிடையாது. இப்பொழுது அதை பின்பற்ற வேண்டியது, முன்னுதாரணமாக இருக்க வேண்டியது நாம் தான் என்று சொல்லியிருக்கார்கள். கண்டிப்பாக அதையும் எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் நான் வலியுறுத்தி கொண்டுட்டே இருக்கிறேன். எங்கேயாவது உங்கள் கண்ணில் பட்டாலும் தயவு செய்து எங்கள் நாலேஜ் கொண்டு வாங்க. அதுக்கு எந்த முழுமையாக அதை வந்து நாங்கள் நீக்குவதற்கு எல்லா உணர்வுகளும் இருக்கும். ஒன்றாவதுலேருந்து ஐந்தாவது வகுப்பு வரைக்கும் நம்ம முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் சொல்லியிருக்கேன். அதுதான் பள்ளி மாணவர்களுடைய அடித்தளமே. ஸோ அவர்களுக்கு தேவையான நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலம் அசஸ்மெண்ட் அனுப்புறது, அவர்கள் எழுதி பார்க்குற பழக்கத்தை உண்டாக்குறது, அங்கங்கே இருக்கின்ற நம்முடைய டீச்சர்ஸே பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸுக்கு அவங்க வீட்டுக்கு நேரடியாக சென்று அங்கே இருக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் லாங்குவேஜ்லேருந்து ப்ராப்பராக அவங்க எழுதியிருக்கிறாங்களா, அதை கரெக்ட் பண்ணுறது எப்படின்ற அந்த அசஸ்மெண்ட்டை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை இன்னும் நம்ம வந்து அதை அதிகப்படுத்தணும். ஓகே, தேங்க்யூ.